வணக்கம். மாறா புன்னகையுடன் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிற புத்தகம் மிதவை. நாஞ்சில் நாடன் எழுதியிருக்காரு. நட்டினை பதிப்பம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நாவல் பற்றி பார்த்தோன்னா வந்துட்டு ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த நாவலை. இது எனக்கு நிகழ்ந்திருக்கே, அல்லது நிகழ்ந்துக்கிட்டு இருக்கே, இது என் வாழ்க்கையவே சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனுமே வந்து பெருநகரங்களை நோக்கி வேலை தேடி போயிட்டுருக்கோம். அதுவும் முக்கியமாக சென்னையை நோக்கி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு மித்த ஸ்டூடெண்ட்டு சென்னையை நோக்கி தான் வேலை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க வாழ்க்கையை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகம் மாதிரி தான் இது இருக்கும். இதே இந்த நாவலில் ஹைலைட்டான மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு இடம் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். வைகை ஆற்றை பற்றி ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காரு. அதுவும் ஒரு டாய்லெட்டு போகிற விஷயத்தில் உள்ள சிக்கல்கள், அது எவ்வளோ தூரம் ஒரு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதிடுவார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோரி பிளாட்டை சொல்லும் போதே வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரி பிளாட்டை கேட்க தொடங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு முதல் தலைமுறைப்பட்டதாக, ஒரு குடும்பத்தில் ஒரு முதல் தலைமுறைப்பட்டதாரி வேலை தேடி அந்த வேலைக்காக கஷ்டப்படுறது, வேலை கிடச்சதுக்கு பிறகு என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிற அவனுடைய ஒரு இளைஞனோட வாழ்க்கையை சொல்கிறதான் இந்த கதை. நாஞ்சில் நாடனோட மற்ற கதைகளை கூட வந்துட்டு கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு இளைஞன் படித்து முடிச்சிருக்கான். படிக்கிற காலத்தில் குடும்பத்தில் ராஜ மரியாதை எப்படி வந்துட்டு இந்த 2005 ஒரு 10-12 வரையும் இன்ஜினியரிங் நல்ல குரோத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் முதல் தலைமுறை இன்ஜினியர் இருந்திருப்பாங்க. படிக்க வைக்கும்போது பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனித்து என்ன காசு கேட்டாலும் எப்படினாலும் கொடுத்துருப்பாங்க. பட் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த குடும்பத்துக்குள்ள அவனுக்கான மரியாதை எப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த கதையை படிக்கும்போது நமக்கு தோணும். இப்பெல்லாம் நடந்திருக்கே அப்படின்னு இன்றைக்கி இதை கேட்டுக்கிற உங்களுக்கு கூட தோணும். ஆமாம், படிக்கும்போது நல்லா கவனித்தாங்க வீட்டில், படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்றப்ப அந்த மரியாதை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட இளைஞன் அவனோட பெரியப்பா வந்து சென்னையில் ஒரு நல்லா செட்டிலாக இருக்கார். அவர் சொல்வார், நீ சென்னைக்கு வா, வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு. ஸோ நம்பி ஒரு வாட்டி போகிறான், பெரியப்பா வாங்கி தருவான், வேலை வாங்கி தருவார் அப்படின்ட்டு கிளம்பி போகிறான். போகிற வழியில் வந்து கன்னியாகுமரியில் தான் போகிறான். போகும்போது வைகையார் அதை பார்க்குறான். அதை பார்க்கும்போது வைகை வந்துட்டு இவன் வந்து மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சுருந்த வைகை வேற. வைகை அதை தாண்டி போகிறோம், காவேரி அதை தாண்டி போகிறோம், ரொம்ப அழகான காட்சிகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ வந்து அந்த வைகையார் ஒரு மூளையில் மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு கொஞ்சமாக. அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஷாக், என்னடா நம்ம வைகையை எப்படியோ கற்பனை பண்ணியிருந்தோம், ஒரு அழகான நதினு இப்படி இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நாஞ்சில் நாடன் வந்துட்டு அந்த வைகையை வர்ணிச்சு ஒரு சின்ன பாராகிராஃப் தான் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது ரொம்ப குரூரமாக இருக்கும், என்னடா இப்படி எழுதிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இது இப்போ மதுரைக்காரங்க படித்தா அதை கோச்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை. வைகை அன்னைக்கு இன்றைக்கும் அந்த வைகை இப்படி தான் இருக்குது. ஒரு மூலையில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி போயிட்டு தான் இருக்குது. அதை வர்ணிச்சிருக்க விதம் வந்துட்டு ஒரு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதே வகையை ராணி மங்கம்மாள் அப்படின்னு தீபம் நான் பார்த்தசாரதியோட புத்தகம் சரித்திர நாவல், அதில் அதே வகையை தீபம் நான் பார்த்தசாரதி எழுதியிருப்பார். ஒரு மூலையில் தண்ணி போகிற வகை தான், அதுலேயும் ஒரு கதையிலையும் வருது. அதையும் ஒரே பராகிராஃப்லாம் அவர் எழுதியிருக்காரு. பட் அதை வந்து ஒரு அழகோட உச்சகட்டமாக எழுதியிருப்பார். அதை படிக்கும்போது நமக்கு ஒரு ரசிப்பு தன்மை இருக்கும், அடடா எப்படி ரசித்து எழுதியிருக்காரு பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ராணி மங்கம்மாள் புத்தகத்தை பற்றியும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கார்ட்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லையும் போடுறேன். அந்த புத்தகத்தை பற்றி கேட்க விரும்புபவர்கள் அதையும் பாருங்கள். ஸோ அந்த ஒரு ரெண்டு எழுத்தாளர்கள் ஒரே விஷயம், ஒரு சின்னதாக குறுகி ஒரு மூலையில் மட்டும் தண்ணி போகிற வகையை எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு புத்தகத்தை வாசிக்கும் போதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வைகையை கடந்து பெரியப்பா வீட்டுக்கெலாம் போகிறாரு. பெரியப்பாவில் வேலை வாங்கி தர முடியல, சும்மா கண் தொலைவுக்கு கூப்பிட்டு திருப்பி அனுப்பிடுறாரு. அதற்கடுத்து ஒரு ஊருக்குள்ளேயே திருப்பி வேலை தேடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வீட்லேயும் மதிப்பு கம்மியாக இருக்குது அந்த இளைஞனுக்கு. அப்போ பாம்பேலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஊருக்காரரு, ஏன்டா வரலாலும் என்ன சொல்ல, நீ பாம்பே வா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு. சரினா எடுத்து பாம்பே கிளம்பி போகிறான். அங்கே அவர் ஒரு சின்ன வேலையை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த வேலையில் சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு ரூபாயும் மிச்சப்படுத்தி வீட்டுக்கு எப்படி அனுப்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. இதில் பார்த்தோன்னா அந்த பாம்பே போய் சேரும்போது தங்குறதுக்கான இடத்த உருவாக்குறதுக்கு எங்கே தங்குறது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு ஃபுல்லாக பிஜி வந்துருச்சு சென்னையில். இங்கே நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்றப்ப நெட்டில் ஏதாவது ஒரு பிஜியை சர்ச் பண்ணி அங்கே ஒரு வாடகையை புக் பண்ணி எல்லாமே போயிடலாம். பட் அன்னைய காலகட்டம் அப்படி கிடையாது, நெட்டும் கிடையாது, பிஜிகளும் கிடையாது. நம்ம சொந்த ஊர்க்காரங்க யாராவது இருந்தால் அவங்க வீட்டில் போய் தங்கிக்கணும், இல்லை சொந்த ஊர்க்காரங்க 4-5 பேர் எங்கே இருக்காங்கன்னு சேர்ந்து ஒரு ரூம் எடுக்கணும். இந்த மாதிரி அந்த தங்குறதுக்கான சிக்கல்கள் எக்கச்சக்கம். ஸோ அப்படிப்பட்ட சிக்கல்களை ஒரு இளைஞன் எப்படி எதிர்கொண்டான், ஏன்னா இந்த நாவல் எழுதப்பட்டது 1986. ஸோ நாஞ்சில் நாடன் பாம்பேயில் வேலை பார்த்தவர். ஸோ அந்த பாம்பே ரியலாக எப்படி இருந்துச்சு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பாம்பே அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இதை வாசிக்கிற நம்ம வந்து அப்படியே சென்னையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்படி சென்னையிலையும் இருக்கு, என்ன இன்னைக்கு காலகட்டத்தில் பிஜி வந்துருச்சு, தங்குற சிக்கல்கள் இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு ஆனால் வந்துட்டு இந்த வேலை தேடி போகிறது, வீட்டை பிரிஞ்சு போகிறது, ஒவ்வொரு காசையும் மிச்சம் பிடிச்சி சேமித்து 1 ரூபாய்னாலும் சேமித்து வீட்டுக்கு அனுப்புறது, இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே தான் மாறாமல் இருக்கு அன்னையிலேருந்து இன்ன வரையும். ஸோ அந்த தங்குறதுக்கான நிலைகள் மட்டும் தான் மாறி. ஸோ அந்த தங்குறதுல உள்ள கஷ்டங்கள் அழகாக எழுதியிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த இளைஞன் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அவங்க ஊருக்கார இன்னொரு செட்டை பார்க்குறான். ஒரு இடத்துல தங்கியிருக்கான், அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறான் ஒவ்வொரு சிக்கல்கள் காரணமாக. அங்கேருந்து தன்னுடைய ஊருக்காரரை செஞ்சு நம்மளாம் வீடு எடுத்தாங்களாம் அப்படின்னு ஒரு அவங்க ஏற்கனவே தங்கியிருக்க வீட்டில் போய் ஜாயின் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அந்த டாய்லெட்டை குறித்த சில விஷயங்கள் எழுதியிருக்காரு.
ஓரளவு நினைக்கலாம் ஏன்னா டாய்லெட் போய் பற்றி எழுதியிருக்காரு, இதை போய் எழுதணுமா அப்படின்னா. பட் அவ்வளவும் ஒரு உண்மை, ஏன்னா உண்மைக்கு அவ்வளோ நெருக்கமாக எழுதியிருக்காரு இந்த புத்தகம் ஃபுல்லாகவே. ஏன்னா ரியல் லைஃப்பில் நான் அதை ஃபீல் பண்ணிக்கேன். நண்பர் இதே ரீசனாக அப்படி டிட்டோவாக சொன்னார். ஏன்னா வந்துட்டு அந்த நண்பர்கள் இருக்காங்க, அங்கே இந்த இளைஞன் போயிட்டு ரூமில் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த ரூமில் வந்து டாய்லெட் வசதி கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு ரயில்வே ட்ராக்கில் தான் போவாங்க. அதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா விடிகிறதுக்கு முன்னாடி போயிடணும். ஸோ விடிஞ்சிருச்சுன்னா போக முடியாது, அதே மாதிரி இருட்டுனதுக்கு அப்புறம் தான் போக முடியும். ஸோ ஒன்று அந்த காலைல சூரியனுக்கு முன்னாடி போயிடணும், அல்லது இருட்டுக்கு பிறகு வந்து போகணும். இடைப்பட்ட நேரம்னா ரொம்ப சிக்கல், அது எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு மழைக்காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஏன்னா வந்துட்டு இப்போ நல்ல நாட்கள்லாம் ஓகே, மழைக்காலம் வந்துச்சுன்னா வீட்டை விட்டே வெளில போக முடியாது. அப்படி இருக்கும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போ லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ இளைஞர்களுக்கு ஒரு ஜென்ஸுக்கே அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குமா, அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீடுகளையும் டாய்லெட் கிடையாது, எல்லாருமே ரயில்வே ட்ராக்கை தான் வந்துட்டு ஒரு டாய்லெட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பெண்களோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கும் போது இவ்வளோ கொடூரமாக இருக்குது, அதே சமயம் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தோணும். அதில் இந்த கதையில் அந்த நாயகன் இளைஞன் என்ன பண்ணுறான்னா, சனி ஞாயிறுகளில் மட்டும் இதுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறப்ப ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், இதுக்காகவே சும்மா நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ரயில்வே டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே ரயில்வே பிளாட்ஃபார்மில் உள்ள டாய்லெட்டுகளை யூஸ் பண்ணுறான். அதில் என்னென்னா வந்துட்டு பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் டாய்லெட் இருக்கான, அது வெஸ்டர்ன், ஆனால் இவனுக்கு வெஸ்டர்ன் போக பிடிக்கலன்னா ஒரு இந்தியன் டாய்லெட்டை தேடி போகிற, அதுக்கு அடுத்த ஸ்டேஷன். உதாரணத்துக்கு இப்போ தாம்பரத்தில் ஏறி குரோம்பேட்டிலே ஒரு டாய்லெட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாமல் டிநகர் வரையும் போகிறது. ஏன்னா வந்து குரோம்பேட்டில் இருக்கிறது வெஸ்டர்ன், டிநகரில் தான் வந்துட்டு இந்தியன் டாய்லெட் இருக்குன்னா அதை தேடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அந்த காரணம் என்ன, ஏன் வெஸ்டர்னை யூஸ் பண்ணாமல் இந்தியனுக்கு போகிறான்? இந்த காரணம் வந்துட்டு அந்த சொன்னேன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை என் ஃப்ரெண்டே அப்படி டேரெக்டாக சொல்லியிருக்காரு, நான் இதனால தான் வெஸ்டர்னை யூஸ் பண்ணுறதில்ல இந்தியனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. டிட்டோவான உண்மை அதுதான் அந்த எழுத்தாளரோட ஒரு ஹைலைட்ஸ் எல்லாம், எவ்வளோ தூரம் உண்மைக்கு நெருக்கமாக எழுதுகிறாங்க. ஸோ அதான் அவருடைய சக்ஸஸுக்கும் காரணம் சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கலாம் ஒரு டாய்லெட்டை போய் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதணுமா, இதில் என்ன விஷயம், ஒரு இது சங்கோஜமான விஷயமாச்சேன். பட் ஒவ்வொருத்தரும் ரியல் லைஃப்பில் இதை ஃபீல் பண்ணியிருப்போம், நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். அல்லது நான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் டேரெக்டாக அந்த ரீசன் அப்படியே சொன்னார், இதனால தான் நான் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறதில்லை இந்தியனுக்கு போகிறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ வந்து உண்மைக்கு நெருக்கமான ஒரு நாவல். எல்லா இளைஞர்களும் தன்னை வந்து இந்த கதையில் பொருத்தி பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இப்படி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அல்லது இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த வேலை தேடுற இளைஞர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அரை வயிற்று நிரப்பிக்கிட்டு குடும்பத்துக்கு காசு அனுப்புகிறவங்களாக இருப்பாங்க, கடைசியில் அந்த ஊருக்கு வந்துட்டு போகிறதுனாலும் அதுக்கும் நண்பர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துட்டு போகிற சூழ்நிலைகளும் இருக்கும், ஒரு கையில் காசை சேமிக்க முடியாது. இப்படி பல அந்த இளைஞர் வாழ்க்கையில் உள்ள பல சிக்கல்களை அப்படியே 100% நேர்மையாக பிரதிபலிச்சிருக்கார் அந்த நாவலில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நாவல், கண்டிப்பாக படித்து பாருங்கள், எளிமையான மொழி நடையில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருக்க தருணத்தில் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுங்க, நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா புதிய புதிய பார்வையாளர்களும் உடைய சப்போர்ட்டும் தான் இன்னும் அதிக புத்தகங்களை பற்றிய சஜஷனை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில நிறைய புத்தகங்களை பற்றிய தகவலோடு சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.